டேய் தம்பி, இனிங்க என்னால பொறுக்க முடியாது. அப்பா எழுதுன உயில் பிரகாரம் இந்த 17 ஆட்ல பாதி எனக்கு வந்தாகணும். நீங்க எட்டு எடுத்து மிச்சத்தை வெட்டிடுவோம். ஆட்டை வெட்டாம தானே பிரிக்கணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன் சண்டை போடுறீங்க? உங்க சண்டை தீரவே தீராதா? இங்க பாருங்க, இந்த 17 ஆட்டை பிரிக்கணும்னா அந்த நாட்டாம நாகராஜ் வந்தா தாயா முடியும். நாகராஜ், நாகராஜ், நாகராஜ். இருக்கிறவங்க செம்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்ஷனுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாடாம. இவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயில? எங்க அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டில் சரிபாதி எனக்கு. நான் எடுத்துக்கிட்டதுல 3ல் 2 பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல 3ல் 1 பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானம் கட்ட கணக்கா இருக்கு? 17ல் பாதி எட்ட, மிச்சம் 8ல். என்னடா ஒரே விடுகதை போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திருட்டு போங்கடா. எந்த ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டக்கூடாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் 16ல் 8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு விட்டு போகிறேன். ஒரு ஆடு உனக்கு தரணுமா? எங்க ஆட்டு புழுக்கே கூட தரமாட்டேன். டேய் கடுப்படி போடுங்க, அந்த ஆட்டை உள்ள நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. எதுக்கு நாட்டாம? சொன்னதை செய். போ. என்ன நாட்டாம, 17 ஆடே பிரச்சனையா இருக்குது, மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசாக்குறீங்களே. டேய் அந்த 60 கொஞ்சம் கொடு. இந்த பார், உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயில் எழுதி வச்சிருக்கான். உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க. நடு மண்டையில வச்சு உடல வெட்டு, அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். இந்த பாருப்பா, 18 ஆட்டுல சரிபாதி 9 நீ எடுத்துக்க. 1, 2, 3, 4 அதுல 2 பங்கு உனக்கு, 6 ஆட்டை நீ எடுத்துக்க. அது உள்ள 1 பங்கு உனக்கு, 2 ஆட்டை எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய் உன்கிட்ட வாங்கின 1 கை மாத்த 6 நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. நாட்டாமனா நாட்டாமதான், 17 ஆட்டுல ஒன்ன சேர்த்து 18 ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு முடிச்சிட்டீங்களே. அதுக்கு தாண்டா நான் 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டா. எலவும் என் கரண்டு எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. டேய் ஹிமி போட்டு விடுங்கடா கரண்ட. யாரும் போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைத்தடிக்க ஆசை, குடிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. நான் குமரனாக ஆசை தங்க காண தானே. எங்க ஊர் நாட்டம் அங்க குளிக்கிறார். அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. இங்க வாய. என்னது தண்ணி விழுந்துக்கிற சத்தத்தை காணா? ஐயோ நின்னு போச்சா? ஐயோ ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கண்ணுக்குள்ள போயிருச்சு, கடல்லாம் எரியுது. என்ன நாட்டாம ஒளிச்சிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா ஆம்பளை குளிக்கிறதுல பொம்பளைக்கு என்ன? யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்கிட்ட விசாரிக்கிற இடம் பாருது, பாத்தா தெரியல, ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரிதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தாட்டா நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்று போச்சு, அந்த தொட்டி எங்கன்னு காட்டீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. இல்லையம்மா இப்ப கரண்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்ட
அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடிக்கிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க, கால குத்து நாங்க அடிக்க தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான், அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிருவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரும். நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வழி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா எங்க என்ன ஆகுறது? சரி, அந்த காலை ஒல்ல வெளியாடு. சரி, ஒல்ல 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 வல்ல வல்ல காலத்தானே வெளியெடுக்க சொன்னேன். கயற வெளியெடுக்கிற அரைஞ்ச நாம முன்னடி முன்னடி அப்படியே தவி போன சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆன்மகனை பாரு, என் பேத்திக்கு நட்மான் தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாம ரம்பான்னு பேர் வச்சாதான் சீனி தண்ணியே ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் இருக்கியா? என்ன அது செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேறு நாய் மாதிரி கத்திக்கிட்டு என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாமல நாங்களாம் எதுக்கா ஊருக்குள்ள? ஓ மருமலுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்திய நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ளை? அந்த நக்மா பிள்ளை. நக்மா அவங்க கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடிக்கிறோம். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நாட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்கீங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட், இந்திரா காந்தி பேர் வைங்க. செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜு. தீர்ப்பு இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும், பெரிய எடுத்து பொண்ணு எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி முடினாலும் ஒண்ணுதான், என்னமா பிரச்சனை? இந்த என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம வருத்தப்படாதீங்க, ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு பிடிச்சு அதற்கு அந்த பொண்ணு மறுபடியும் அரிச்சு விட்டேன். கரெக்டா? என்ன கரெக்டா? சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணு ஆயிடுமா? சைக்கிள் 1500 ருபீஸ், என் மாட்டு வண்டி 10000 ருபீஸ். நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னமா எல்லாரும் தான் தமிழ்ல பேசு, ஹிந்தில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்ல? அவர் சைக்கிள் நான் உடச்சது உண்மைதான், நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான், இதுக்கு நீ என்ன சொல்ற? நாட்டாம பொருளுக்கு பொருள் சரியா போச்சு, புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு காசு கிடையாது. அப்புறம் நம்ம தம்பி சொல்றது சரிதான், இதுக்கு மேல நாட்டாம நான் பண்ண முடியும்? நாட்டாம நல்லா யோசி திருப்பி சொல்லுங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல? கிணறு வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லனா மூணு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இதுவும் சரிதா, நீ கரெக்டா பேசுறியமா? என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை? நாளைல இருந்து மூணு நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடலை கழிக்குது, இதுதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. நாட்டாம நாளைக்கே இந்த அளவு வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா. அப்புறம் செம்ப வளர்க்கும் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா? என்ன நாட்டாம நீங்க என்ன ஒரு பொண்ணு வீட்டுல மூணு நாள் வேலை செய்ய ஈஸியா தீர்ப்பு சொல்லிட்டீங்க?
நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது, அந்த துள்ளலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கர கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு மூணு நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும், அடக்குவேன்.